சங்க வளர்ச்சிக்கு எது காரணம் என்பதை பற்றி பேசும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். பசியாட்டு கூட என்ன இருக்குது எல்லாருக்குமே, அப்போ ஜீவகாரணியம் இருக்குது, ஜீவத்தை நல்ல மனசு. இந்த நல்ல மனசு உள்ள இடத்துல தான் சங்க வளர்ச்சி. இப்போ 31 வருஷம் ஆகும், 31 ஆண்டுகளாக சிறிது சிறிதாக வளர்ந்து இப்போ வானலாவி நிற்கிறது. காரணம் தூய மனசு தான் நம்ம சங்கத்தை உயர்த்தி வருது. தூய மனசுக்கு காரணம் ஞானிகள் ஆசி தான். ஞானிகளை தினம் பூசிக்கிறோம். ஞானிகளை பூசிக்க பூசிக்க இயல்பாகவே தூய மனம் வரும். நீ இப்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் என்று சொல்வதை விட ஞானிகளை பூசித்தால்தான் இப்போ அத்தீசன் ஒழுக்கத்துக்கு உயர்ந்தவர், கட்டுப்பாடு உள்ளவர். ஒழுக்கம்னா கட்டுப்பாடு. ஞானிகளை வணங்காமல் ஒருவனுக்கு தூய மனசு வராது. படிக்கலாம், படித்தால் மட்டும் ஒருவருக்கு சிறந்த ஒரு பண்பு வந்து விடாது. ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க முடியாது. ஒழுக்கத்தில் அது கட்டு ஒழுக்கம்னா கட்டுப்பாடு, உறுதி. அது ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு கட்டுப்பாடு அல்ல உறுதி. உறுதியில் மிக்கவர்கள், கட்டுப்பாடு உடையவர்கள், ஒழுக்கமுடையவர்கள் ஞானிகள். அவர்கள் பூஜை செய்ய செய்யத்தான் ஒரு மனிதனுக்கு கட்டுப்பாடு வரும். சித்தம் தெளிந்தவர்கள் அவர்கள். சித்தம் தெளியாமல் ஒருவன் ஞானியாக முடியாது. இப்போ சித்தம் எப்படி இருக்குது? இப்போது மும்மல குற்றங்கள் சொன்னார். முத்துநேரி அறியாத மூர்க்கோடு முயல்வனையினர். முத்துநேரி அறியாவிட்டால் மூர்க்கனாவான். அவள் யாராக இருந்தாலும் சரி. என்னையா மாணிக்கவாசகர் சொன்னால், முத்துநேரி அறியாத மூர்க்கோடு முயல்வன். முயல்தான் முயற்சித்தன். முத்துநேரி அறியாதவன் நிச்சயமாக யான் என்ற குருவனாக இருப்பான். அவன் எப்படி கல்வி கேட்ட உடனே கல்வி மிகுதி ஆக ஆக ஒரு யான் என்ற குருவன் வரும். அப்போ முத்துநேரி அறிந்தவர்கள், முத்துநேரி அறிந்தவர்களுக்கு கர்வம் வராது. மூர்க்கரன் சொல்லிட்டான். என்ன யார் எவ்வளோ பெரிய படிப்பாளி, அது யாராக நல்ல முத்துநேரி அறியாத மூர்க்கரோடு முயல்வனே. அவரோடு நான் முயல் அவனோடு சேர்ந்துக்கிட்டு செயல்பட மாட்டேன். முத்துநேரி அறியாத மூர்க்கரோடு முயல்வனை சித்தமலும் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டனர். சித்தம் மலம்னர் அறிவித்து அறுத்து. இப்போ மலை எப்படி இருக்குது? நம்ம சித்தம் மும்மல குற்றத்தால் மலை ஜல சுவிக்கலாம். அதில் மும்மல குற்றம் ஆணவ கண்மம் ஆகின்னு சொல்லுவோம். மும்மல குற்றத்தால் மனம் மாசு, மனம் மாசு இருக்கு. அது அறிவித்து அறுத்தா மலக்குற்றம் இருக்கும் வரையில் சித்தம் தெரியாது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை கருள் எவ்வாறு யார் யார் பொறுவார சொன்னார். அப்போ ஒரு மனிதனை இருளில் தள்ளுவது மும்மல குற்றம். அந்த மும்மல குற்றத்தை அறுப்பதற்கு நீக்குவதற்கு மும்மல குற்றம் அற்றவன் தயவில்லாமல் முடியாது. மும்மல குற்றம் இருந்தால் அவை எவ்வளோ பெரியாராக தான் சரி நிச்சயம் மரணம் வரும். அந்த மும்மல குற்றத்தை நீக்கினவர்கள் தான் ஞானிகள், சித்தம் தெளிந்து சிவமானவர்கள். சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை எனக்கு அருளியவார் யார் பெறுவார் சொன்னார். இப்போ மாணிக்கவாசர் இருக்கிறார், சித்தமெல்லாம் அற்றவர். அப்போ மனசில் மாசற்றவர் அர்த்தம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.